ஓகே ஹாய் சொல்லுங்க ஹாய் உங்கள் நேம் அகிலன் அவனுக்கு உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அது சொல்லுங்க சிஎம்சி மூலயமா கௌதம் நாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார்ல ஓகே ஃபைன் ஸோ அண்டி எஸ்டி கிளாசிக் ரைட்டா சிஎல் டூ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க சொல்லுங்கள் எஸ்டி இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விண்டேஜ் பைக்குன்னு பார்க்குறப்ப எஸ்டி கண்ணில் பட்டுச்சா இல்லை எஸ்டினால தான் இது எடுத்திருக்கீங்களா விண்டேஜில் நிறையா இருக்குது என்கிட்டே ஒரு ஆர்எக்ஸ் இருக்குது இது இருக்குது அப்புறம் ஒரு வெஸ்பா இருந்தது வித்துட்டேன் அதுதான் இருக்கிறதுலே ஓல்டு வெஸ்பா 1982 வித் பவர் ஸ்டார்ட் ஓகே இது வந்து எஸ்டிக்காக தான் இருக்குது ஓகே எஸ்டி ஜாவா ஓ அந்த இதில் ஓகே ஓகே இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுல பிடிச்ச ஃபீச்சர் என்ன கிக்கர் வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பேன் அது வந்துட்டு கிக்கரும் அதான் இதுவும் கீரில் வரதான் ப்ளஸ் எல்லா கீர் நடுவில் நியூட்ரல் வரும் அது ஃபீச்சர் இல்லை அது ஆக்சுவலாக ஒரு நிறைய வண்டியில் நோட்டீஸ் பண்ணலாம் பூன் இல்லை அது பேனு ஓகே ஏன்னா ஃபால்ஸ் நியூட்ரல் வரும் ஆனால் ஆட்டோ கிளச் இருக்குது அந்த காலத்துலே கீ வந்து எந்தில் நான் ஆக்சுவலாக அதுக்காக தான் டூம் வண்டி எடுத்தேன் பட் ஸ்டில் எந்தில் வந்து நார்மல் நான் ஹீரோ ஹோண்டா கீ தான் போட்டிருக்கேன் ஆக்சுவல் கீ பார்த்தீங்கன்னா ஆனிசாவி தான் நார்மலாக வந்துட்டு சாவி எங்கேயாவது தொலைஞ்சிருச்சுன்னா ஒரு 3 இன்ச் ஆணி எடுத்து போட்டாலே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே ஓகே இல்லை நாங்கள் ஒரு மீட்டுக்கு போயிட்டு கீ தொலைஞ்சு போயிட்டு மரத்தோட ட்விக்கெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே எனி திங் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி வில் ஸ்டார்ட் தி வெஹிக்கிள் ஓ அப்படி ஓகே ஓகே அது அதில் 1, 2, 3, 4 இருக்கும் ஆக்சுவலாக பழைய டிராக்டர்ஸ்லாம் இன்னமும் சில டிராக்டர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் உள்ளே கீ போட்டால் ஆனு 1 பேசிக்காக இருக்கும் பொசிஷன் 2 போட்டோம்னா பார்க்கிங் லைட் எரியும் 3 போட்டோன்னா ஃபுல் லைட்ஸ் எரியும் அதுதான் ஹெட்லைட் ஸ்விட்சு 4 போட்டோன்னா வந்து எமர்ஜென்சி ஸ்டார்ட் அப்போ வந்து பேட்டரியிலேருந்து பவர் போயிட்டு ஸ்பார்க் ப்ளக் போய் ஸ்டார்ட் ஆகும் பட் அது அவ்வளோ அந்த வயரிங் கொஞ்சம் கஷ்டம்னால அது இப்போ யாரும் செட் பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ அது ஒன்று இந்த வண்டிக்கு அடிக்கிற டாக் லைன் சொல்லுவீங்களே ஃபார் எவர் பைக் ஃபார் எவர் வேல்யூ அது இல்லை மேட் ஃபார் வாட் மேட் ஃபார் த ஹில்ஸ் ஓகே ஹில்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் ஓட்டின வரைக்கும் டார்க்கியான வெஹிக்கிள் இது ரோட் கிங்னு ஒரு மாடல் இருக்குது எஸ்டியில் ரோட் கிங் வந்து நான் ஹைவேஸில் ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்துட்டு அது கூட எதாலையுமே போக முடியாது ஓகே ஈவன் யுவர் ஆர்எக்ஸ் வந்து கொஞ்சம் தென்னால் கூட போகிறதுக்கு ஓகே ஹைவேல ஜென்ரலாக ஒரே 100 க்ரூஸ் பண்ணலாம் நல்லா மெயின்டைன் பண்ண வண்டிலாம் நான் லுக் வைஸ் சொல்லலை இன்ஜின் வைஸ் மெயின்டைன் பண்ண வண்டிலாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே 100 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வருவாங்க 120 கூட ஹிட் பண்ணுவாது ஓகே ஹில்ஸில் வந்து ரோட் கிங் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும் இங்கே அங்கே தான் சிஎல்2 வந்து கம்ஸ் டு லைஃப் ஓகே சிஎல்2 வந்து லைட்டுக்கு வரும் ஓகே ஸோ ஓகே வெஹிக்கிள் ஈஸியாக லோ கியர்ஸில் இது எப்படி நீங்கள் வெயிட் பவர் தான் மெயின் லைக் வெயிட் இருந்தாலும் வந்துட்டு அதே புல் கொடுக்குமா இல்லை எப்படி வெயிட் இருந்தால் எல்லா வண்டியிலையுமே கொஞ்சம் புல் கம்மியாக தான் ஆ லைக் சில வண்டியில் வந்துட்டு ரொம்ப ட்ராப் தெரியும் அந்த மாதிரி கேட்குறேன் இது நல்லாவே ட்ராப் தெரியும் ஓகே ஓல்ட் இன்ஜின்ஸில் அண்ட் எவ்ரி திங் இது 1 SD இஸ் நாட் த சேம் அஸ் தி அதர் ஆ அது டெஃபினெட்லி பிகாஸ் ஐ எம் நாட் டெல்லிங் த மாடல் வைஸ் அதான் ஒரு வண்டியுமே இப்போ இருக்கிற ஸ்பேர் பார்ட் அவைலபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸோட குவாலிட்டியிலேருந்து சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இந்த வண்டியில் மெயினான கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் எது நீங்கள் நோட்டீஸ் பண்ணது இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் கான்ஸ்ல கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் பிடிச்ச எடுத்த அவைலபிலிட்டியில் வந்து மற்றவங்களுக்கு அது கான் எனக்கு அதுதான் வந்துட்டு பிகெஸ்ட் ப்ளஸ் சவுண்டு ஸ்மோக்கு ஓகே நாங்கள் எங்கேயா ரைட் போகும்போது ஸ்மோக் ட்ரெயில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அண்ட் ஆக்சுவலாக ஒரு வண்டி பின்னால் போகும்போது இது ட்வின் சைலன்சர்ஸ்னால இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வரும் போக ஓ ஓகே நாங்கள் ரைட் போகும்போது 4-stroke ஆயில் யூஸ் பண்ணுவோம் சிட்டியில் வர 2-stroke யூஸ் பண்ணிப்போம் மேபி கொஞ்சம் 4-strokeனா எரியாமல் ஆயிலாக வெளியே வரும் ஸோ பின்னாடி வரவங்க ஹெல்மெட்லலாம் ஆயில் ட்ராப்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட் இஸ் ஜஸ்ட் எ ஃபீலிங் அது ப்ரோஸா கான்ஸாலாம் எனக்கு தெரியல அது நான் ஓட்டுறப்ப மெயினாக ஃபீல் பண்ணது கியர் பேட்டர்ன் தான் ஸோ டக்குன்னு இந்த வண்டியை ஓட்டிட்டு இப்போ கியர் அடாப் பண்ண டக்குன்னு அடாப் பண்ணி கஷ்டம் பட் ஆப்போசிட் ஆஃப் மோட்டோஜிபி ஷிஃப்டிங் அப்படி சொல்லி போனாங்க யூஸ்வல் சில பேர் ரிவர்ஸ் மோட்டர் போட்டு வச்சிருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பேசிய மோட்டோ ஜிபியில் இந்த மாதிரி தான் ஷிஃப்டிங் இருக்குது ஏன்னா மிட் கார்னரில் வந்து கீர் ரைஸ் தான் பண்ணுவாங்க அவங்க ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் டிப் பண்ணால் தான் கீர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஓகே 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 ரேசிங் வண்டினால மோட்டோ ஜிபி ஷிஃப்டிங்னு வச்சு சொல்லிக்கலாம் ஓகே சரி ஓகே இப்போ வந்துட்டு இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோக்கு எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி வண்டியாக ஒரு டீசென்ட் வண்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன் லுக் வைஸ் நாட் அ குட் வண்டி எஸ்டி எடுக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதான் எவ்ரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நான் இப்போ ஃப்ரெண்டுக்கெலாம் எடுத்து கொடுத்தம்போது 75-80 இருந்தது அது வந்து இன்ஜின் வைஸும் கண்டமாக இருந்தது லுக் வைஸும் கண்டமாக இருந்தது ஓகே இது வந்து இன்ஜின் இப்போ தான் நான் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணேன் இஃப் ஐ வாண்ட் டு விச் ஐ வில் நாட் ஐ வில் செல் இட் ஃபார் அரவுண்ட் 90 கிளாசிக் போதிக்கு போக வில் நாட் டெஃபினெட்லி நான் பண்ணாலும் நான் வீட்டில் தூக்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவேன் நல்லது சரி ஓகே இப்போ வந்துட்டு இப்போ நான் ஒரு கிளாஸுக்கு எடுக்கிறேன் எனக்கு ஒரு கிளாஸுக்கு வேணும்
ஜென்ரலாக ஒரு இந்த கேட்டகரி எடுக்கிறப்போ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மெயினாக நான் பார்க்கணும். இன் ஜென்ரல் டூ ஸ்ட்ரோக்ஸ், இன் ஜென்ரலி டூ ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் இல்லை, லைக் ஓல்டு என்ஃபீல்ட்ஸ் எடுக்கிறேன், எஸ்டிஸ் எடுக்கிறேன், ஆர்டி எடுக்கிறேன் எனக்கு தெரியாது. இல்லை ஜென்ரலாக, ஆனால் ஓல்டு என்ஃபீல்ட்ஸ் ஆர் ஜெம் நாட் தி நியூ ஒன்ஸ். அது கரெக்ட், இதை கட் பண்ணிக்கோ. அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, நிறைய வாட்டி உங்களுக்கு ட்ரபிள்ஸ் தரும், நீங்கள் போகும்போது எதாவது நின்றும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதுவே நான் நிறையா புது வண்டிக்கு பழைய வண்டி டிஃப்ரென்ஸ் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்பெல்லாம் கொடுத்தா தான் அதோட மெமரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரைடுக்கு. நாங்கள் இது வரைக்கும் நிறைய ரைட்ஸ் போயிருக்கோம், ஒரு ரைடில் கூட இவ சம்பவம் இல்லாமல் இருந்ததில்லை. ஓகே, ஏதாவது ஒரு சம்பவம், நான் பெட்ரோல் டேங்க் இங்கே லீக் ஆகிட்டே வந்து இங்கேருந்து கூறு வரைக்கும் போயிருக்கேன். ஓ, காந்தலூர் போயிருந்தபோது லிட்ரலாக ஒரு வண்டியில் வந்து கீர் செலக்டர் இருக்கும், அது அந்த பின் உடஞ்சிருச்சு. ஸோ அந்த வண்டியில் கீர் விழுவாது, தேர்டு மட்டும் விழும். ஸோ தேர்டுலேயே வந்துட்டு அவங்க ஓட்டிகிட்டு போனாங்க. இன்னொரு வண்டியில் வந்து ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு வந்து அந்த கீர் செலக்டர் உடஞ்ச வண்டியிலேருந்து எலக்ட்ரானிக் சிடிஐ கிட்டை மட்டும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் மாற்றி விட்டோம். இன்னொரு வண்டி சுத்தமாக ஓடலன்னு பஸ்லலாம் அனுப்பிச்சி விட்ருக்கோம். அதனால் பேஸ்ட் அந்த ரைடர் தான் ஓட, சுத்தமாக ஓடாமல் நாங்கள் டோ பண்ணிட்டுலாம் வரோம். செங்கல்பட்டுலேருந்து டோ பண்ணிட்டு வந்திருக்கோம், மாபலிபுரம்லேருந்து டோ பண்ணிருக்கோம். நான் பர்சனலாக மாபலிபுரம்லேருந்து டோ பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட் வண்டி செலக்டர் உடஞ்சி தான். மோஸ்ட்டாக இன்ஜின் பிரித்து மாட்டுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி மெக்கானிக்ஸ், இல்லை மெக்கானிக்ஸ்லாம் இப்போது இந்த லீகல் ப்ராப்ளம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரலாம் பண்ணித்தரலாம். நாங்கள் ஒரு க்ளோஸ்டு குரூப், அதனால் வந்துட்டு வி ஹாவ் சோர்சஸ் வேர் யூ கேன் கெட் த டாக்குமெண்ட்ஸ் டன். ஓகே, இப்போ நீங்கள் ரைட்ஸ்லாம் போகிறீங்களா, எந்த கிளப்போட போகிறீங்க, கிளப்பா இல்லை எப்படி குரூப்பா? நான் ரோரிங் ரைடர்ஸ் சென்னை ஜா எஸ்டி ஜாவா கிளப், எஸ்டி ஜாவா ஓனர்ஸ் கிளப், எஸ்டி ஜாவா ஓனர்ஸ். ஓகே, அதில் இன்ஸ்டாகிராமில் அவங்க அவைலபிள் இருக்காங்க, வேணா காண்டாக்ட் பண்ணால் ஐ கேன் ஜாயின். எனக்கு ஆக்சுவலாக வண்டி வாங்கி கொடுத்ததே வந்துட்டு அந்த கிளப்போட பிரசிடென்ட் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் தான். ஓகே, எந்த இன்ட்ரம் ஹாய் சொல்லுங்க, அவருக்கு ஹாய் சொல்கிறீங்க. ஹாய் ப்ரோ. ஓகே, அவருக்கிட்ட நான் போய் ஃபேஸ்புக்கில் நச்சரிச்சு, எனக்கு ஆக்சுவலாக வண்டி எனக்கு எஸ்டி ஸ்பெல்லிங் கூட தெரியாது இருந்தது அப்போ, அது ஒரு காலத்தில் நான் எஸ்டின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் அப்புறம் பார்த்து பார்த்து அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில், பார்த்துட்டு அவரை ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணி அவர் வந்து சேலமில் ஒரு வண்டி இருக்குது நல்லா இருக்குது என் ஃப்ரெண்டு வருவாருன்னு சொன்னார். எனக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியாது, யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், கீரை எப்படி கிக்கராக கன்வெர்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் அவரும் மீட் பண்ணதில்லை, கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். ஓகே, அவர் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து எனக்கு வந்து வண்டி பேசி வாங்கி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டு பேக் பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து எனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரில. ஓகே, எனக்கு எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ஃப்ரீயாக பெட்ரோல்லாம் கொடுத்து வண்டி நான் அந்த காலத்தில் வச்சுருந்தேன்ப்பான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். அதாவது லைக் இந்த பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங் இருக்குது சில பேருக்கு. நம்ம எந்த ரைட் போகிறனாலும் எல்லா டீ கடையில் எங்கே நிறுத்துறனாலும் நான் அந்த வண்டி வச்சுருந்தேன்ப்பா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒருத்தராவது வந்து பேசுவாங்க, கவரேஜ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு எஸ்டி தெரியாது. நான் வந்துட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் மேகசினில் படிச்சுட்டு எனக்கு அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. எனக்கு இப்போ கூட அந்த மேக்ஸில் என்ன படித்தா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு எஸ்டி அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஓட்டணும்னு ஆசை. மோஸ்ட்டாக இப்போ ஜாவா லான்ச் ஆனதுனால கொஞ்சம் லைம் லைட்க்கு வந்திருக்கு எஸ்டி அண்ட் ஜாவா. எஸ்டி திருப்பி வர ஏதாவது ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. கிளாசிக் லெஜெண்ட்ஸ்ல நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், பட் வருமானு தெரியல. நீங்க என்ன ஆர் டெஸ்டிங்? சோ எங்களுக்கு வந்து முன்னாடில இருந்தே மாங்க மும்பை லான்ச் போயிருந்தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஓகே, அப்பையில இருந்தே எஸ்டி எஸ்டி அண்ட் பிஎஸ்ஏ ரிவைவ் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஓகே, சோ பட் இன்னும் இதுக்கு வந்துட்டு லைக் இப்போதைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த டூ ஸ்ட்ரோக் பேனு சொல்லிருக்காங்க, அதை பற்றி ப்ராப்ளம் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அது அதுக்கும் வி ஹேவ் சோர்சஸ். என்னோட போர் வந்து டெல்லியிலேருந்து வாங்கினேன் நான். ஓகே, பிஸ்டன் வந்து மைசூர்லேருந்து. வண்டி ரெடியானது இங்கேயும் ரெடியாக இருக்குது, மைசூர்லேயும் ரெடியாக இருக்குது. ஓகே, எக்ஸ்பென்சிவ் தான், பட்டு ஒரு சிக்னலில் போகும்போது அந்த நிற்கும்போது ஒரு ரோட்டில் போகும்போது நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க. என்ன இருக்கலாம் என்கிட்ட மூணு வண்டி இருந்தது தம்பி, நான் ஒன்று விற்றுட்டேன் இப்போ லாக்டவுனில். ஐ ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் த டைம் ஃபார் இட். ஓகே ஓகே, யூ நீட் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டு கெட் இட் டு யுவர் லைக்கிங். பட் இது போக உங்ககிட்ட ஒரு நார்மல் கம்யூட்டிக் பைக் இருக்குது. என்கிட்ட ஒரு டாமினர் இருக்குது, ஒரு எஸ்டி சிஎல் டூ, ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட். ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து அப்பா அது 94 ஆர்எக்ஸ், 95 சிஎல் டூ,
1982 வெஸ்பா செலக்ட் இருந்தது வித் வர்க்கிங் பவர் ஸ்டார்ட் இருந்தது அதுதான் கொடுத்துட்டேன் ஓகே 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 அது நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது அதில் பெயிண்ட் பண்ணணும் கேலிகிராஃபி எல்லாம் பண்ணணுன்ட்டு பட் நடக்கும் திருப்பி இதில் இல்லை ஆர்எக்ஸ் தான் நடக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பைக்கில் ரவுண்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸு ஸோ எங்களுக்கு எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த்ராட்டில் ட்ரைபர்ஸ் சொல்லுங்கள் த த்ராட்டில் ட்ரைபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே